தனுசு ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான ராசி பலன்கள் இந்த புத்தாண்டில் நீங்கள் உங்கள் இலக்குகளை அடைய போகிறீர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மன நிறைவு கிடைக்கப் போகிறது இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமாக இருக்கும் உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் நிறைவேறும் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் சந்தோஷப்படுவதற்கான நேரம் வந்துவிட்டது உங்கள் கடந்த கால காயங்கள் எல்லாம் இனி ஆறிவிடும் தோள்களின் சுமை குறையும் உங்களுக்கு பிரியமானவர்களுடன் நீங்கள் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளலாம் வாழ்க்கையை கொண்டாடி மகிழ்வீர்கள் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் யாரிடம் சொல்கிறீர்கள் என்பதில் தெளிவாய் இருங்கள் உங்கள் வார்த்தைகளை சிலர் தவறாக புரிந்து கொள்வார்கள் யாருக்கும் வாக்குறுதி மட்டும் அளிக்காதீர்கள் உங்களால் அதை நிறைவேற்ற முடியுமா என்பதை பார்த்துவிட்டு நீங்கள் வாக்கு கொடுப்பது மிகவும் நல்லது உங்கள் உடன் பிறப்புகளும் அக்கம் பக்கத்தினரும் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள் குடும்ப சூழ்நிலையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அது மகிழ்ச்சியையும் நிறைவையும் உங்களுக்கு தரும் குடும்ப விழாக்கள் மிகுந்த மகிழ்ச்சியையும் நல்ல புரிதல்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஆண்டின் முதற் பகுதியில் குழந்தைகளால் மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் அவர்களுடன் நீங்கள் அதிகம் நேரம் செலவிட தயாராக இருங்கள் அவர்கள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வார்கள் இந்த ஆண்டு ஆன்மீகம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் வியாபாரம் செய்பவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நேரம் மிக சாதகமாக உள்ளது அதுவரை தொழிலில் மந்த நிலையே காணப்படும் கிரகங்கள் மிக சாதகமாகவும் நம்பிக்கை தரக்கூடிய வகையில் இருப்பதாலும் நீங்கள் இந்த ஆண்டு முழுவதும் மிக உயர்வாக கருதுங்கள் பெரிய அளவில் கனவு காணுங்கள் நீங்கள் செய்யும் செயல் எதுவாகினும் தீர ஆலோசித்து செய்வது மிகவும் நல்லது மே மாதம் முதல் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளதால் உங்கள் புதுமையான யோசனைகள் மற்றும் செயல் திட்டங்களை செயல்படுத்துவதை தொடங்குங்கள் நீங்கள் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்ப்பீர்கள் மற்றும் உங்கள் பழைய வாடிக்கையாளரை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள் கூட்டு முயற்சிகள் மற்றும் கூட்டு தொழில்கள் உங்களுக்கு சாதாரண வளர்ச்சியைத்தான் கொடுக்கும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கும் உத்தியோக மாற்றம் விரும்புபவர்களுக்கும் ஆண்டின் ஆரம்பமே அசத்தலாக ஆரம்பிக்கும் துறையினர் தகவல் தொழில்நுட்ப துறையினர் மற்றும் அச்சு துறையினர் இடைத்தரகர்கள் மற்றும் தணிக்கையாளர்கள் ஆகியோர் இந்த ஆண்டு வெற்றி நடை போடப் போகிறீர்கள் மற்ற தனுசு ராசி நேயர்கள் முயன்றால் மட்டுமே மிகப்பெரிய வெற்றியை ஏற்றி பார்க்க முடியும் உங்கள் மீது நீங்கள் அதிக நம்பிக்கை வைக்க வேண்டும் நீங்கள் முன்னேறுவதற்கான சூழ்நிலை உருவாகும் மூன்றாவது நபர் உங்கள் வாழ்வில் குறுக்கிடாத வகையில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அது உங்கள் மகிழ்ச்சியை முற்றிலும் குலைத்து விடாமலும் பார்த்துக்கொள்ள வேண்டும் காதலில் சிறிய விஷயங்கள் கூட சந்தோஷம் அளிக்கும் என்பது இப்பொழுது நீங்கள் உணர்வீர்கள் இதுவரை அதை இழந்து விட்டோமே என்று கூட சிலர் வருந்துவீர்கள் காதலர்களுக்கு இடையே சில கடினமான தருணங்கள் வரலாம் அந்யோன்யத்தை தக்க வைக்க எச்சரிக்கையுடன் நீங்கள் இருக்க வேண்டும் திருமணமாகாதவர்களுக்கு இந்த ஆண்டு முதற் மூன்று முடிச்சிற்கான நேரம் வந்துவிடும் திருமணமான தம்பதியர்களிடையே உறவு நல்ல முறையில் இருக்கும் பணவரவை பொறுத்தவரை இந்த ஆண்டு முழுவதும் அதிர்ஷ்டம் பொங்கி வழியப் போகிறது ஆண்டின் ஆரம்பமே உங்களுக்கு சாதகமாகவும் முன்னேற்றத்தை தரும் வகையிலும் அமைந்துள்ளது பல வகையிலும் வரும் பணவரவு உங்களை மகிழ்ச்சி கடலில் அழுத்தும் புதிதாக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பும் சிலருக்கு கிட்டும் நீண்டகால நிலுவை பணம் எளிதாக உங்களை நாடி வரும் குறைந்த முயற்சியில் நிதி உதவி எளிதாக கிடைக்கும் செலவினங்களும் உங்களுக்கு அதிகம் ஏற்படும் உங்களின் பொழுதுபோக்கு மிக மகிழ்ச்சிகரமாக பயணங்களால் அமையும் புனித யாத்திரைகள் மற்றும் தான தர்மங்களுக்கான செலவுகள் தவிர்க்க முடியாதவையாகவும் இருக்கும் உங்களில் சிலர் கடனை சிறிது சிறிதாக அடைத்து விடுவீர்கள் லாபங்களுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் தவறான அணுகுமுறையால் நஷ்டம் ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கொள்வது மிக மிக அவசியம் நீங்கள் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் உயர் கல்விக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் எந்த தடையுமின்றி உங்கள் படிப்பு சென்றாலும் சக மாணவர்களால் நேரம் வீணடிக்கப்படாமலும் கவனம் சிதறாமலும் நீங்கள் இருக்க வேண்டும் போட்டித் தேர்வுகளில் மே மாதத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆண்டின் துவக்கத்தில் நல்ல ஆரோக்கியமாக இருப்பீர்கள் நீங்கள் உணவு பழக்கத்தை சரியாக மேற்கொள்ள வேண்டும் உடல் நலத்தை பாதுகாக்க தொடர்ந்து முறையான உடற்பயிற்சி கூட நீங்கள் செய்யலாம் அதிக உழைப்பு காரணமாக சரியான நேரத்தில் சாப்பிட முடியாமல் சிலருக்கு போகலாம் தலைவலி மற்றும் உடல் வலி போன்ற உபாதைகள் சிலருக்கு ஏற்படலாம் நீங்கள் தோல்வி அடைந்தால் அமைதியற்ற நிலையில் இருப்பதை தவிர்க்கவும் உங்களின் சிறந்த காலத்தை வரவேற்க நீங்கள் சிறந்த நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும் உங்களை கவனித்துக்கொள்ள கொள்ள நீங்கள் அதிக நேரம் ஒதுக்குங்கள் சிறந்த நல்ல பாடல்களை கேளுங்கள் பொழுதுபோக்கில் ஈடுபடுங்கள் இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை பொறுத்தவரை தினமும் நல்லதையே நினையுங்கள் ஆசிரியர் மற்றும் குருமார்களின் ஆசியை பெறுங்கள் உடல் ஊனமுற்றோருக்கு உங்களால் முடிந்த அளவு உதவுங்கள் மறப்போம் மன்னிப்போம் என்ற எண்ணத்துடன் செயல்படுங்கள் ஏனென்றால் இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்கள் பெரும் அளவில் லாபத்தை குவிக்கும் ஒரு ஆண்டாக அமையும்